நம்ம இன்னைக்கு வெள்ளை மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். முத வீடியோல 10 மினிட்ஸ்ல தேங்காய் இல்லாம குழம்பு வச்சிருந்தோம், அது பார்த்திருப்பீங்க. இப்ப தேங்காய் போட்டு எப்படி வெள்ளை மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் சிறுசாக இருக்கிறதுனால 7 எடுத்திருக்கேன். ஒரு உருண்டை புளி எடுத்திருக்கேன், பழைய புளி எடுத்திருக்கேன். இதை முதல்ல நம்ம ஊற வச்சுக்கிடணும், ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கு தேங்காய் கொஞ்சம், 5-6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூனு சீரகம். தேங்காய், சீரகம், வெங்காயம் மூணுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். புளியை கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன், தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் இதில் ஊற்றிக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன், அதோடு உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் கரைச்சிக்கிடணும். இப்போ கரைச்சி வச்சுக்கிடணும். நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அது அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிடணும். கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறது பார்க்குறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 2 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். அது நல்லா வெடிச்சு வரணும், வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய நடுவில் கீறி விட்டுருக்கேன் இந்த மாதிரி, அப்போ தான் அதுக்குள்ளார உப்பெல்லாம் போகும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா புளி கரைசலை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் மீன் போடணும். முதலேயே மீன் போட்டால் மீன் பூரா உடைஞ்சிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மீன் போட்டு 2 நிமிஷத்துலயே ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம சின்ன மீனாக இருந்ததுனால முழுசு முழுசாக போட்டிருக்கோம், அப்படி முழுசு முழுசாக இருக்கும், உடையாது. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.